புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசின் திட்டங்களையும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அரசின் சாதனைகள் எல்லாம் எங்களது சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அருமையினர் செல்லூர் ராஜன் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அவர் பேசுகின்ற போது மட்டுமல்ல, இந்த திமுக அரசு வந்ததிலிருந்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டிலே பல பிரச்சனைகள், இரண்டு ஆண்டுகளாக கடுமையான விலையேற்றம், அதே போல் திமுக அரசு பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை, மக்களுக்கு மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, பல பிரச்சனைகள் எங்களது எதிர்க்கட்சி தலைவரிடம் எங்களது பொதுச் செயலாளரிடம் பல்வேறு கோரிக்கைகளை ஒவ்வொரு சங்கமும் பொதுமக்களும் வைக்கிறார்கள். அதே போல் எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு செல்லும் பொழுது பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறார்கள் பொதுமக்கள். ஆகவே இந்த அரசில் பல வேலைகள் நடக்கவில்லை. இதுவரை நடந்து கொண்டிருக்கிற வேலைகள் எல்லாம் மாண்பு அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது வந்த திட்டங்கள் தான். இன்றைக்கி பாலங்கள், சாலைகள், கூட்டுமுறை திட்டங்கள் அனைத்து துறைகளிலுமே இன்றைக்கு முழுமையாக இன்றைக்கு அத்தனை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பல கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அரசு ஊழியர்களிலிருந்து, அதையெல்லாம் சட்டமன்றத்தில் தான் எடுத்துரைக்க முடியும். சட்டமன்றம் நடக்கும் பொழுது அலுவலாய் குழு கூட்டத்திலே எங்களது எதிர்க்கட்சித் தலைவர் எங்களது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய கோரிக்கையாக நாங்கள் கலந்து கொண்டு அதிலே அதிக நாள் சட்டமன்றம் நடத்த வேண்டும் என்று சொல்லி திமுக தேர்தல் அறிக்கையிலே வருடத்துக்கு 100 நாட்கள் குறைந்தபட்சம் நடத்துவோம், அதிமுக ஆட்சியிலே சட்டமன்றம் குறைவாக நடத்தினார் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் 2 வருடம் ஆகிவிட்டது, 100 நாள் கூட நடத்தலை. ஆகவே இந்த முறையும் நாங்கள் அதிக நாட்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் குறைவான நாட்கள் 2 நேரமும் இன்றைக்கு நான் நடத்துவேன் என்று அது கூட வேண்டான்னு சொன்னோம், ஆனால் நடத்துன்னு சொன்னாங்க, நாங்களும் கலந்து கொண்டோம். ஆனால் எதிர்க்கட்சியான பிரதான எதிர்க்கட்சியான நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசுடைய பல குறைகளை சுட்டிக்காட்டும் பொழுது அதை உட்கொண்டு அதை நிறுத்தி செய்ய வேண்டும். அம்மா இருக்கும்போது சரி, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, அதே போல் அண்ணன் எடப்பாடியாக இருக்கும்போது சரி, பல குற்றச்சாட்டுகளை சொல்லி பேசுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் தவறான குற்றச்சாட்டுகள் எல்லாம் பல அமைப்புகளை வச்சு தூண்டிவிட்டு பேசுவார்கள். அதையெல்லாம் பல்வேறு போராட்டங்கள், 20,000க்கு மேல் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் அண்ணன் எடப்பாடியார்கள் ஆரோக்கியமாக பார்த்தார்கள். அதையெல்லாம் உட்கொண்டு நாங்கள்லாம் அமைச்சராக இருக்கும்போது அதெல்லாம் பார்த்தோம், அதை செய்து கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டும் இங்கே உள்ள பேச முடியவில்லை. எதிர்க்கட்சியான குறைபாடுகள், மக்களுடைய பிரச்சனைகள், இது எதுவுமே பேச முடியவில்லை. உடனடியாக மாண்பு பேரவைத்தலைவர் நீக்கி விடுகிறார்கள். அமைச்சர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கு அமைச்சர் பதில் சொல்லலாம். நாங்கள் இதை வந்து இப்படி நடக்குது, இங்கே ரேஷன் கடை இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் செய்யலாம். இங்கே ஒரு ரோடு போடல, குடிநீர் வரல, இப்படி ஒரு பிரச்சனை சொன்னால் இல்லை நாங்கள் செய்ய போகிறோம், இல்லை நீ செய்வோம், இல்லை செஞ்சுட்டு ஏதாவது சொல்லலாம். அதுக்கு வழி இல்லாமல் உடனடியாக நீக்கி விடுகிறார் சபாநாயகர். ஆகவே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுக உறுப்பினர் குற்றச்சாட்டு சொன்னாங்க. இதுக்கு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜன் அவர்களும், அதே போல் இன்றைக்கு உணவுத்துறை மானிய கோரிக்கை, அதில் முன்னாள் அமைச்சர் அண்ணன் காமராஜன் அவர்களும் வாய்ப்பு கேட்டார்கள். எங்களது ஆட்சி காலத்திலே பேரவைத் தலைவராக அண்ணன் தனபாலன் இருக்கும் பொழுது பல திமுக முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது பல வாய்ப்புகளை வாங்கி பேசியிருக்கார்கள். இன்னும் சொல்லப்போனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது 1 மணி நேரத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது பேசுவாங்க, பல குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அதுக்கு பதில் சொல்லுவோம் ஆரோக்கியமாக, அது எல்லாமே அவையில் பதியும். ஆனால் இன்றைக்கி எல்லாம் முழுமையாக நீக்கி விடுகிறார்கள். ஆகவே ஆரோக்கியமாக இன்றைக்கு சட்டமன்றம் நடக்கவில்லை. அதே போல் பல பிரச்சனைகளை இன்றைக்கி பார்த்திங்கன்னா, உதாரணமாக அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ரேஷன் போடக்கூடிய அரிசி, 20 கிலோ அரிசி விலையெல்லாம் கொடுத்தவர் ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். அந்த தொடர்ச்சியாக அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக தொடர்ந்து கொடுத்தார்கள். அந்த அரிசி வந்து சரியில்லை அப்படின்னு குறை சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு கேட்கும் பொழுது கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரிசி எப்படி இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பின்னால் தொடராட்சியாக வந்ததுக்கு நல்ல அரிசி, 20 கிலோ அரிசி கொடுத்ததெல்லாம் முக்கியமான காரணம். எங்கே பார்த்தாலும் நாங்கள்லாம் போய் ஆய்வு செய்யும், நல்ல தரமான அரிசி வழங்கப்பட்டது.
இதையும் திரும்பி பேசுறதுக்கு இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்க தேர்தலை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. கூட்டுறவு சங்க தேர்தலை பேசி பேசும்போது அவங்க ஒரு சைடு மட்டும் பேசுகிறாங்க. உடனே அந்த செல்வராஜன் அவர்கள் பேசும்பொழுது அந்த வாய்ப்பு கொடுக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சொன்னதுபடி தான் தேர்தல் நடந்தது. ஓய்வுபெற்ற நீதியரசர்கள் நாலு பேர்த்த வச்சு தான் தேர்தல் நடத்தப்பட்டது, முறையாக நடந்தது. அப்போ வந்து இவங்க பேசும்போது ஏதாவது ஒரு 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 இடத்துல அந்த இடத்துல சரியில்லாமல் இருந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கூட்டு சங்கம் எதாக இருந்தாலும் ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் 2006 நடைபெற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2006 கூட்டு சங்க தேர்தல் போது கூட்டணி கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் கம்யூனிஸ்ட்டு மற்ற கட்சி தலைவர்கள் அப்புறம் மறியல் பண்ணதெல்லாம் நான் எல்லாமே அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்படியெல்லாம் நடந்திருக்குது. அதே போல் இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் தெரியும், பட்டியலை போட்டு அடைச்சி என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா 2006 உள்ளாட்சி தேர்தலில் சென்னையில் வந்து அன்றைக்கி நீதிமன்றம் ரத்து பண்ணது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் திமுக ஆட்சி காலத்தில் இருக்குது. ஆகவே முறையானபடி நம்முடைய அதிமுக ஆட்சியில் தேர்தல் நடந்தது சொல்கிற கூட அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுக்கு வாய்ப்பு தரவில்லை. ஆகவே சட்டமன்ற அதே போல் அண்ணன் காமராஜன் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் முறையை கொண்டு வந்தது மத்திய அரசு. அதை கூட இருந்துச்சு சொல்ல முடியல, அதை வந்து குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இப்படி பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை நாங்கள் என்னால் பேச முடியவில்லை. இப்படி வந்தால் தொடர்ந்து இப்படி இருக்கின்ற சூழ்நிலையினால்தான் இன்றைக்கு நாங்கள் சட்டமன்றத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஆக போகுது. இதுவரை எங்களுடைய உறுப்பினர்கள்லாம் இருந்து ஆரோக்கியமாக பொது பிரச்சனை பேச வேண்டும், மக்கள் பிரச்சனை பேச வேண்டும் என்று ஆரோக்கியமில் இருந்தோம். ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொதுவான பிரச்சனையை பேச முடியவில்லை. திமுக அரசு மேல் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும் இந்த அரசு எப்படி நடக்குது, எந்த திட்டங்கள் நிறைவேறுது, எந்த திட்டங்கள் சரியாக செய்யலை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. இதை நாங்கள் எடுத்து சொன்னால் எதிர்கட்சி எடுத்து சொன்னால் அவங்க வந்து அதை உள்வாங்கிட்டு அதை செய்யலாம், நிவர்த்தி பண்ணலாம். அதை செய்யாமல் எங்களுக்கு வந்து இன்னைக்கு வாய்ப்பு புறக்கணிக்கப்பட்டதனால் நாங்கள் சட்டமன்றத்தை புறக்கணித்தோம். அதில் எங்களால் யார் இல்லை பாஜக உறுப்பினருக்கும் சரி, காங்கிரஸ் உறுப்பினருக்கும் சரி, அதே போல் நம்ம வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சரி, எல்லாத்துக்கும் இது நிலைமை தான். அங்கே எந்த யாருக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, அவங்க கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல, எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதனால் இன்னைக்கு புறக்கணித்து வெளியிடணும். அலுவலாய்க்குழு கூட்டத்திலேயே நான் மெம்பர் தானே, அதுலேயும் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து வந்து நேற்று தினம் கூட பதிவு வச்சிருக்கிறோம், பல முறை பதிவு வச்சுட்டோம் எதிர்கட்சிங்கிற முறையில். அதனால் இன்னைக்கு வந்து இதை வெளிநடப்பு பண்ணியிருக்கோம்.